பேசுவார். அல்லேலூயா. அது குழந்தைங்க மூலமா பேசுவார். அல்லேலூயா. பிள்ளையாமுக்கு கழுத மூலமா பேசினார். யார் மூலமா பேசினாரு? கழுத பேசவே பேசாது, ஆனா வேதத்துல ஒரு கழுத பேசுச்சு. எப்படி பேசுச்சு தெரியுமா? அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஒரு ஊழியக்காரன். பிள்ளையாம் ஒரு தீர்க்கதரிசி, ஆனா மனிதனுடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தா சில மிருகத்துடைய சத்தம் கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீ ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருப்பாய், ஆனால் கர்த்தருடைய சத்தமும் தூதர்களுடைய சத்தம் பரலோக சத்தம் கேட்கும். கை வைத்து ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் நாய் உள உடுற சவுண்டு கேக்குது, பேய் கத்துற சவுண்டு கேக்குதுன்னா நீ மனுஷன் கூட ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். புரியுதா? அல்லேலூயா. ஏதோ நடக்கிற சவுண்டு கேக்குது, நிழல் சவுண்டு கேக்குது, அப்படி இல்லன்னா நீ யார் கூட பேசிக்கிட்டு இருக்க? அதிகமா மனுஷாலோட பேசிக்கிட்டு இருக்க. ஆனா ஆண்டவரோட பேசுனீங்கன்னா இதெல்லாம் கேட்கவே கேட்காதுங்க. பயமே இருக்காது உங்களுக்கு. திகில் உன்னை அணுகாது. அல்லேலூயா.